ஸ்கூலுக்கு வர குழந்தைகளுக்கு வாய்ப்பாடு சரியாக வரலையா? எங்கள் ஸ்டெப்ஸில் நடந்தவாறே கற்றுக்கோங்க. இங்கிலீஷில் வேர்ட்ஸும் மீனிங்ஸும் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா? எங்கள் ஸ்கூலில் படித்தா மட்டும் போதும், எங்கள் ஸ்கூலில் நீங்கள் திரும்பிய இடமெல்லாம் ஆங்கிலம் இருக்கும். இங்கிலீஷை சுலபமான முறையில் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்படிப்பட்ட ஸ்கூல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். கிளாஸ் ரூமில் படித்தா மட்டும்தான் கல்வியா? கற்றல் எல்லா இடங்களிலும் நடைபெறும். அந்த மாதிரி கற்றல் தான் இந்த ஸ்கூலில் நடைபெற்றுட்டு இருக்குது. அமெரிக்காவில் உள்ள அல்கோவா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் இந்த மாதிரி கல்வி முறை நடந்து கொண்டிருக்கு. இந்த பள்ளியுடைய கொள்கை பார்த்திங்கன்னா, கல்வி கற்கணும், வழி நடத்தணும், நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற கொள்கையோடு தான் இந்த பள்ளி இயங்குகிறது. இந்த பள்ளியில் 1-5 வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் 5 வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே படிக்கிற குழந்தைகள் கணிதத்தையும் ஆங்கிலத்தையும் நல்லா படித்து புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு மேல் வகுப்புக்கு செல்கின்றனர். மேக்ஸ்லேயே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்னால் அது ஜாமெண்ட்ரின்னு சொல்லலாம். அந்த ஜாமெண்ட்ரியை அதிகமாக மேல் வகுப்புகளில் தான் நம்ம படிப்போம். ஆனால் இந்த மாதிரி தரையில் வரைஞ்சி வச்சுருக்கிறதுனால இந்த குழந்தைகள் கதவை திறக்கிறது மூலம் அது எந்தெந்த ஆங்கிளில் இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி படிக்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் இவங்க ப்ராக்டிக்கலாகவே கண்கூட பார்த்து கற்றுக்கிறதுனால இவங்க மேல் வகுப்பில் ஜாமெட்ரி வகுப்புகள் கற்றுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு, அதுவும் எல்கேஜி குழந்தைகளுக்கு, எண்களை கற்றுக் கொடுக்கறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். போர்டில் எழுதி சொல்லிக் கொடுக்கறத விட, புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட, இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் குழந்தைகள் டெய்லியும் ஏறி இறங்கும் போது பார்க்குறதுனால குழந்தைகள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஆரம்ப கல்வியிலேயே மிக முக்கியமானது வாய்ப்பாடுகள். வாய்ப்பாடுகள் படிக்கும்போது குழந்தைகள் நிறையவே மனப்பாடம் படி படிப்பாங்க. வாய்ப்பாடு புத்தகம் எல்லா குழந்தைகள் பேக்லேயுமே இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பாடு புத்தகங்களே தேவையில்லையா? ஆமாங்க, மிகவும் எளிய முறையில் வாய்ப்பாடுகள் அவர்கள் கண்கூட தினமும் பார்க்கறதுனால அவங்க மனதுக்கு ஈஸியாக பதிஞ்சிடும். மேலும் குழந்தைகள் அடிக்கடி பார்க்குற இடத்துல இருக்கிறதுனால அவங்க வாய்ப்பாடுகளை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அட, கலர்ஸை இப்படியும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். கலர்ஸும் மறக்காது, கலருடைய நேமும் மறக்காது, கலருடைய ஸ்பெல்லிங்கும் மறக்காது. என்னதான் ஜியோகிராஃபி நம்ம நல்லா படித்தாலும் லாங்கிட்யூடும் லேட்டிட்யூடும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தாங்க. அதுவும் எந்த மாதிரி திசையில் எப்படி வரும்ன்றது நிறைய பேத்துக்கு குழப்பமாக இருக்கும். அதுவும் மேலே வருமா கீழே வருமானதுல நமக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த திசையில் போனால் தாங்க லேட்டிட்யூட், இந்த திசையில் இருந்தால் தாங்க லாங்கிட்யூட், இப்படி வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக தான் வரும்னு ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷனோட வரைஞ்சிருக்காங்க இந்த ஸ்கூலில். ஸோ ஈஸியாக ஜியோகிராஃபி கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்லித்தராங்க. அதுவும் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன இதே நம்ம ஊர் ஸ்கூலில் இப்படிலாம் இருந்துச்சுன்னா, நமக்கு டெஸ்ட்டில் திடீர்னு டவுட் வந்துச்சுன்னா கூட, மிஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், தண்ணி குடிக்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட அதுக்கான ஆன்சரை ஸ்டெப்ஸில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி கொண்டு வரலையோ என்னவோ. ஆனால் என்னவோங்க, இந்த மாதிரி செயல்முறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பாடங்கள் எளிதாக மனதில் பதியும். குழந்தைகளுக்கு பாடங்கள் சொல்லி கொடுப்பது மட்டும்தான் பள்ளியா? இல்லைங்க, குழந்தைகளை பாசிட்டிவ் மைண்டோட வைக்கிறதும் பள்ளிகள் தான். அப்படி தாங்க இருக்குது இந்த பள்ளி. இந்த ஸ்கூலில் குழந்தைகள் திரும்பி பார்க்குற இடங்களில் எல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொண்டு வரும். குழந்தைகள் ஸ்கூலுக்கு வந்து 100 நாள் ஆச்சு. அதனால் எல்லோரும் அன்னைக்கு 100 வயதான ஒருவர் போல் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொடுக்குறாங்க.
குழந்தைகளுக்கு கல்வி என்பது பாரமாக அமையக்கூடாது. எந்தவித சுமையும் இல்லாமல் கல்வியை கற்க வேண்டும். புக்கை எடுத்தாலே பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கல்வி முறை அவசியமாக தேவைப்படும். எல்லா குழந்தைகளும் கல்வியை கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது, மனதில் பதியுமாறு படிக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கு இந்த பள்ளி. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்வை வழியில் கற்றுக்கிறதுனால குழந்தைகளுக்கு எந்த காலமும் படிப்பு என்பது சலிக்கவே சலிக்காது. இந்த மாதிரி திட்டங்கள் எல்லா ஸ்கூல்லையுமே கொண்டு வந்தால் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி கல்வி உங்களுக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அது எப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள், வணக்கம்.